விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் சூரியனின் யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய நாள்ல இருந்து ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் தான் நேபாள விமான விபத்து. இந்த வருடத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முதலாவது விமான விபத்து இந்த நேபாள விபத்து. கடந்த 10 ஆண்டுகளாக 20 விமான விபத்துகள் வந்து நேபாளத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 20 விபத்துகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இன்னுமே பதில் தெரியாத நிலையில இப்படியான ஒரு விபத்து நேற்றைய நாள்ல வந்து இடம்பெற்றிருக்கிறது. பொக்காரா அப்படின்றது ஒரு சுற்றுலா தளம், அழகான ஒரு இடம், இருந்தாலும் கூட அழகு நிறைந்த ஆபத்துகளும் அங்கு இருக்கின்றன. இதையெல்லாம் தெரிந்த அந்த நேபாள அரசு இப்படியான ஒரு சுற்றுலா தளத்தை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக பல ஏற்பாடுகளை வந்து செயல்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய ஆபத்துகளை வந்து நேபாள அரசு உணரவில்லை. இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய வல்லுநர்கள் வந்து ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய வானிலை அதே போன்ற நிலப்பரப்பு தொடர்பான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் அந்த எச்சரிக்கைகள் குறித்து நேபாள அரசு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் வந்து மேற்கொள்ளவில்லை. இந்த விபத்து சம்பந்தமான பல செய்திகளை தான் இந்த வீடியோ வாயிலாக நாங்க பார்க்க போறோம். இந்த விமான விபத்துல 68 பேர் வரைக்கும் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விமான விபத்து ஏன் ஏற்பட்டது, எதற்கு ஏற்பட்டது, இப்படியான பல கேள்விகள் வந்து பலர் மத்தியில வந்து எழுந்து கொண்டிருக்கின்ற நிலையில நேபாள அரசுக்கு எதிராக கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது. இந்த நேபாளத்தில் இடம்பெற்ற விமான விபத்துல உயிரிழந்தவர்களுக்காக இன்றைய தினம் தேசிய துக்க தினமாக நேபாள அரசு வந்து பிரகடனப்படுத்தி உள்ளது. காத்மாண்டுவில் இருந்து சுற்றுலா நகரமான பொக்காரா சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணித்த விமானம் ஒன்றுதான் நேற்றைய நாள்ல வந்து நேபாளத்துல விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விமானத்துல வந்து 72 பேர் வந்து பயணித்திருக்கிறாங்க. அந்த 72 பேர்ல வந்து 68 பேர் வந்து சுற்றுலா பயணிகள், அதே போன்று 4 பேர் வந்து ஊழியர்களாக காணப்படுகின்றனர். இதேவேளை 68 பேர் வந்து இந்த விமான விபத்துல வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. தேடுதல் பணிகளும் வந்து மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நாளாக இன்றைய தினமும் விபத்து இடம்பெற்ற பகுதியில் தேடுதல் பணிகள் வந்து முன்னெடுக்கப்படுவதாக சர்வதேச தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. குறித்த விமானம் வந்து தரையிறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாகியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 2 பேர் வந்து உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த 2 பேருக்குமே வந்து உடல்நிலை வந்து கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கிறதாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. மேலும் காணாமல் போனதாக கூறப்படுகின்ற நபர்களை தேடும் பணிகளும் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறதாக சொல்லப்படுகின்றது. இந்த விமானத்தில் ரஷ்யா, அயர்லாந்து, அர்ஜென்டினா, அதே போன்ற ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த மக்கள் வந்து பயணித்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதற்கு முன்னர் நிறைய விமான விபத்துகள் நேபாளத்துல இடம்பெற்றிருக்கின்றன. அந்த விபத்துகளுக்கு நேபாள அரசு எந்த ஒரு பதிலையுமே கொடுக்காத நிலையில இப்போ தற்போது இந்த விபத்து வந்து பெரும் சோகத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் நேபாள அரசுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களும் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதாவது, விபத்து நடந்த பகுதி மலை சிகரங்களும் ஏரிகளும் சூழ்ந்த ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. ஆன்மீகம் சார்ந்த மற்றும் சாகச சுற்றுலாவின் சொர்க்கபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு இடம் தான் இந்த பொக்காரா அப்படின்ற ஒரு சுற்றுலா தளம். பல்வேறு சுற்றுலா பயணிகள் வந்து ஆண்டுதோறும் இந்த இடத்துக்கு வந்து போறாங்க. இருந்தாலும் கூட இந்த பொக்காரா பகுதி போய் சேருவதற்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கும் நிலையில் 15 நாட்களுக்கு முன்புதான் அங்கு வந்து ஒரு புதிய விமான நிலையம் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வல்லுநர்கள் தரப்பில் இருந்து எச்சரிக்கைகளும் வந்து கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடம் வந்து ஒரு சிக்கலான நிலப்பரப்பினை வந்து கொண்டிருக்கிறது. பொக்காராவின் வானிலை எப்போது எப்படி மாறும் அப்படின்றது தெரியாத ஒரு நிலைதான் அங்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம அங்கு நிறைய ஏரிகள் இருப்பதாலும் அங்கு நிறைய பறவைகள் வந்து பறந்து கொண்டிருக்கிறதாலும் அந்த பறவைகள் விமானத்துடன் மோதும் சாத்தியம் அதிகமாக காணப்படுறதாகவும் சொல்லப்படுகின்றது. இதற்கான முன்னேற்பாடுகளை அதிகபட்சமாக செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நிறைய எச்சரிக்கைகள் வந்து விடுக்கப்பட்டு வந்த நிலையில தான் இந்த விமான விபத்து வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நேபாள அரசு இந்த எச்சரிக்கைகளை கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக 20 விமான விபத்துகள் வந்து பதிவாகி உள்ளன. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, மாறக்கூடிய வானிலை. மேலும் நேபாள விமானங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே தடை விதித்திருந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நேபாளத்துல பறக்கக்கூடிய விமானங்கள் வந்து தரமற்றவையாக இருக்கு, விமான ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி இல்ல போன்ற குற்றச்சாட்டுகள்
வந்து முன்வைக்கப்பட்டன. எனினும் நேபாள நாட்டிலிருந்து அந்த தடையை நீக்குவதற்காக பல முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்ட நிலையில ஐரோப்பிய ஒன்றியம் வந்து நாங்க இந்த தடையை எடுக்க மாட்டோம், இது நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தடை நீடித்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நேபாள அரசு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நேபாள அரசு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டுள்ளது. நேபாளத்தில் துல்லியமான வானிலை முன்னறிவிப்புகளுக்கான உட்கட்டமைப்பு நேபாளத்தில் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து பிரதானமாக முன்வைக்கப்படுகின்றது. இமயமலையோடு ஒன்றிணைந்த ஒரு நாடாக இருக்கக்கூடிய இந்த நேபாளத்துல வானிலை ஆய்வு மையம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவே அங்கு சிறப்பாக இயங்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரியான விபத்துக்கள் அடிக்கடி வரும் அப்படின்றத வல்லுநர்கள் எச்சரித்த போதிலும் நேபாள அரசு அதை ஏன் கண்டுகொள்ளவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுகின்றது. அந்த கேள்வியோடு சேர்த்து குற்றச்சாட்டுகளும் வந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 68 பேருக்கும் மேலாக இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று 2 பேருடைய நிலைமை ரொம்பவுமே மோசமாக இருக்கிறது. இன்னும் 2 பேர் என்ன ஆனாங்க அப்படின்றதே தெரியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதற்கெல்லாம் சேர்த்து நேபாள அரசு என்ன செய்ய போகிறது, என்ன பதில் சொல்ல போகிறது? நிறைய பக்கங்களில் இருந்து நேபாள அரசுக்கு எதிராக கண்டனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்ற நிலையில நேபாள அரசு இதற்கான பதிலாக என்ன சொல்ல போகிறது அப்படின்ற பல கேள்விகள் வந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. சரி, இது சம்பந்தமான மேலதிக செய்திகள் வெளிவந்தது அப்படின்னு சொன்னா சூரியனின் யூடியூப் செய்திகள் வாயிலாக உங்களுக்கு உடனுக்குடன் அறியத்தர நாங்கள் காத்திருக்கிறோம். சூரியனின் சமூக வலைதளங்களை பின்தொடருங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.